ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கிறது அமேசிங் ஆப்ஸ் அண்ட் டெக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா, உங்கள் ஃபோனில் டேட்டா யூசேஜ் ஆப்ஷன் இல்லையா, கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி டேட்டா யூசேஜ் வந்து நம்ம உங்கள் ஃபோனில் வர வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஆப் லிங்க்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா யூசேஜ்னு ஒன்று இருக்கா, அந்த டேட்டா யூசேஜை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து ஓகேங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டும், இந்த இடத்து ஆப் இது யூசேஜ் ஆக்சன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து இந்த அலோ ஆக்சஸ் டு யூஸ் பி யூஸ் ரெக்கார்டுன் இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து டேன் ஆன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டேன் ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த பாருங்கள், இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே உங்களுக்கு மொபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மொபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த மொபைலுங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஓகேங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக இப்போ வந்து செட்டப் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து இன்டர்நெட் வந்து இங்கே பாருங்கள் 342.7 MB நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த சர்க்கிளில் வந்து கலர் கலராக வந்து கொடுத்துருக்கல, அதெல்லாம் அது பக்கத்தில் உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் எந்தெந்த ஆப்பை நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுங்க. வாங்க, யூடியூப் வந்து நான் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த சைடு கூகுள் ப்ளே வந்து இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து வாட்ஸ்அப்பு, அதுக்கடுத்து எல்லா அப்ளிகேஷனுமே உங்களுக்கு வந்து காட்டும். இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டேட்டில் வந்து இவ்வளோ இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து டேட் வைஸாக உங்களுக்கு வந்து காட்டும், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பாருங்கள், இங்கே வந்து டேட் இருக்கா, எல்லா டேட்டும் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஏன்னா இங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ளர் அடிக்கிற மாதிரி லேஸாக இருக்குது எடிட்டிங் அப்போ பார்த்தேன். உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேவா? நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தெரியும், ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து ஒய்ஃபை, நான் வந்து ஒய்ஃபைல நான் வந்து இன்டர்நெட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். டெய்லி அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லின்னு இருக்குல்ல, அது வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ணலை, ஸோ அதனால் நான் வந்து அதனால் வந்து காட்ட மாட்டேங்குது. அது பக்கத்தில் வீக்லின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த இருக்கா ரெண்டாவது ஆப்ஷனாக வீக்லின்னு இருக்குல்ல, இந்த வீக்லிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இந்த வீக் இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ ஒய்ஃபை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி கீழே வந்து இந்த டேட்டில் எந்த டேட்டில் எவ்வளோ ஒய்ஃபை டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து காட்டும். இப்போ வந்து அடுத்து வந்து வீக்லி பக்கத்தில் மந்த்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் எந்த மந்தில் நீங்கள் வந்து ஒய்ஃபைல அதிகமான டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து காட்டும், ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம அந்த டோட்டலுக்கே போயிடலாம். இப்போ நான் டோட்டலுக்கு போகிறேன். இப்போ வந்து இங்கே டோட்டல் போகிறேன். டோட்டல் போயிட்டு இப்போ இந்த கீழே இருக்குல்ல இந்த டேட் வைஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணினா இந்த டேட்டில் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிங்கன்னு உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குனு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை வந்து ஆலில் போட்டு வச்சுட்டு போங்க, ஓகேவா? ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஆப்பை பற்றி சொல்லணும். என்னதுன்னா, நீங்கள் வந்து இன்டர்நெட் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்குறது வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டுது. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காட்டும் எவ்வளோ டேட்டா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஓகே கைஸ், பை.